ஆத்மத்தை விட மாபெரும் சிறந்த விஷயம் உலகத்திலேயே எதுவும் கிடையாதுங்க. தர்மம் செய்வதை விட மிக சிறந்த விஷயம் உலகத்தில் எதுவும் கிடையாது. சம்பாதிங்க, என்ஜாய் பண்ணிக்கங்க, கொஞ்சம் நெஞ்சம் நீங்கள் எடுத்து அதிகமாக கொடுக்கணும். நீங்கள் வெளியே கொடுக்கணும், அறிவாக கொடுங்க, உங்களுடைய ஞானத்தை கொடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுங்க. ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிற மாதிரி சும்மா ஒருத்தனை கூப்பிட்டு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. ஏன் தெரிஞ்சவங்களுக்கு தான் கொடுக்கணுமா, தெரியாதவங்களுக்கு கொடுக்கக்கூடாதா? அப்படி ஒரு வேளை அவன் தப்பான ஆளுக்கு நீங்கள் வேலை சஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கூட எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுட்டு போகுது. அவன் அவனுடைய தப்புக்கு அவனே அனுபவிப்பான். அதை ஒரு அனுபவமாக எடுத்துட்டு இன்னும் நல்லதை அதிகப்படுத்தணும். வெறும் 1500 வெள்ளி நீங்கள் சம்பாதிச்சாலும் இல்லை 1000 வெள்ளி நீங்கள் சம்பாதிச்சாலும், இந்த 1000 வெள்ளியில் ஒரு 100 வெள்ளி இல்லை ஒரு 50 வெள்ளி எடுத்து எதிர்பார்க்காம இதனால எனக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கக்கூடாது. உங்கள் குணமாகவே மாறணும். இன்னொருத்தர் நல்லா இருக்கணுன்ற தன்மையோட ஒரு 50 இல்லை 100 வெள்ளி எடுத்து நீங்கள் கஷ்டப்படுற ஒரு உயிருக்கு அன்னமாகவோ, அதாவது சாப்பாடாகவோ, இல்லை துணிமணியாகவோ, இல்லை அவனுடைய மருத்துவ செலவுக்காகவோ, இல்லை வேற ஏதோ ஒரு காரணத்துக்கு தர்ம காரியத்திற்காக அந்த 50 இல்லை 100 வெள்ளி போகும்போது இந்த முத மாதம் வாங்கினீங்கன்னா 1500 வெள்ளி, அடுத்த மாதம் எக்ஸ்ட்ரா ஒரு 500 வெள்ளி வேற ஏதாவது ரூட்ல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மனிதனுடைய மேத்தமெட்டிக்ஸ் சரியில்லை என்ன நினைக்கிறீங்க, கொடுத்தா தீந்துரும்னு நினைக்கிறீங்க? அப்படி கிடையாது. இறைக்கின்ற கிணறு ஊறிக்கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் அதிகமாக ஒருத்தன் உண்மையாக கொடுக்குறான்னு வச்சுங்க, அவன்கிட்ட எவன் கொடுத்தாலும் அவனுக்கும் ஊறும். பெரிய ரகசியம் இது. ஆனால் உண்மையாகவே கொடுக்கணும் நீங்கள். இப்போ நிறைய பேர் பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு சும்மா நம்ம கேட்கலனா கூட அப்பப்போ பணம் அமுச்சு வச்சுருவாங்க. காரணம் என்ன, அவங்களுக்கு தெரியுது இங்கே கொடுத்தா சரியாக தர்ம காரியங்களுக்கு போகுது, தர்ம காரியங்களுக்கு போனால் பல மடங்கு வருது. ஏகப்பட்ட பேர் இது ஆடியோலேயே பேசியிருந்தாங்களே, கொடுத்தேன் எனக்கு குடும்ப பிரச்சனை சரியாச்சு, கொடுத்தேன் எனக்கு அந்த பிரச்சனை சரியாச்சு, கொடுத்தேன் எனக்கு இந்த ப்ராப்ளம் சரியாச்சு, எனக்கு சொரியாசிது, எனக்கே டவுட் வருது. இதெல்லாம் உண்மையாகவே நடக்குதா இல்லை இவங்களே பிளான் பண்ணி? நம்ம யாரையும் சொல்ல சொல்லலையே, சொல்லாமல் எப்படி நடக்குது? இப்போ தர்மத்தோட வலிமையை பாருங்கள். கிருஷ்ண பரமாத்மா ஏன் போய் நின்னாரு? எதுக்கு கர்ணன் கிட்ட பிச்சை எடுத்து நின்னாரு? கிருஷ்ண பரமாத்மா ஏன் கர்ணன் கிட்ட பிச்சை எடுத்து? தர்மம் அவ்வளோ செஞ்சுட்டான், அவனை கொல்ல முடியல. யார் சப்போர்ட்டுக்கு நிற்கிறான்? தர்ம தேவதை முன்னாடி நிற்கிறான், என்னை மீறி தொடறான் நீ, ஏன் நிற்கிறான்? அவ்வளோ தர்மம் பண்ணி வச்சிருக்கிறான், எப்படி தொட முடியும்? ஏன்னா கிருஷ்ணர் தான் இந்த கோடியே எழுதுறாரு, தர்மம் செய்கின்ற ஒருவன் இறைவனுக்கு ஒப்பானவன், அவனை தர்ம தேவதை காத்து நிற்க வேண்டும். மொத்த பிரபஞ்சமும் எதிர்த்து நின்னாலும் அவனை அழிக்க முடியாது. இதான் ரகசியம், தான் சூட்சமம். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தரேன், முதல்ல சம்பாதிக்க சொல்லித்தரேன், நல்லா சம்பாதிச்சுக்கங்க. சம்பாதிக்கவே உங்களுடைய வருமானம் வெறும் 100 வெள்ளியாக இருந்தாலும், மாதத்துக்கே வெறும் 100 வெள்ளி தான் நீங்கள் சம்பாதிக்கிறீங்கனாலும், 10 வெள்ளி எடுத்து முடியாதவங்களுக்கு கொடுங்க. இந்த பக்குவத்தை வளர்த்துக்குங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு இதை சொல்லி கொடுங்க, சொல்லி கொடுங்க, சொல்லி கொடுங்க, சொல்லி கொடுங்க, சொல்லி கொடுங்க, சொல்லி கொடுங்க. தர்மத்தின் வலிமையை வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. ரிட்டன் வரலனாலும் பரவாயில்ல, கொடுங்க. இறைவன் வேற ரூபத்தில் உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டு இருப்பார். உங்களோட பிரச்சனை ஒவ்வொன்றா ரிலீஃப் ஆகும். உங்களால் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய இடியாப்ப சிக்கல்லாம் காலியாகும். எங்கே நீங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாத மாற்றம்லாம் நடக்கும். எப்போது நீங்கள் தர்மத்தின் பாதையில் இருக்கின்றீர்களோ அப்போ தான் நடக்கும், இல்லைனா நடக்காது. எப்படி வசதி? பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக 500,000 உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.
Thank you.